2022 ஆண்டு வாகன இறக்குமதிக்கும் அரசு சேவை ஆட்சேர்ப்பிற்கும் அனுமதி இல்லை என நிதியமைச்சர் பெசல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டார். அத்துடன் பால்மா இறக்குமதிக்கு பணம் ஒதுக்கம் இல்லை என்றும் அவர் கூறினார். ஒவ்வொரு பேச்சுவார்த்தையின் போதும் ஜனாதிபதி முன்னிலையில் செல்கின்ற போது வாகனம் மற்றும் பணிக்குழாம் என்பன கோரப்படுகின்றன. அதனை கட்டாயமாக மட்டுப்படுத்த வேண்டிய தேவையுள்ளது. அடுத்த ஆண்டில் இந்த வகையிலும் புதிய வாகனங்களுக்கும் பணிக்குழாமினர் நியமனத்திற்கும் அனுமதி வழங்கப்பட மாட்டாது. அதனால் புதிய பணிக்குழாமினரை கோர வேண்டாம். இதில் மறைப்பதற்கொன்றுமில்லை. இந்த வருடம் தற்போது இருக்கின்ற பணிக்குழாமினருடன் முகாமைத்துவம் செய்ய வேண்டும். அவசிய தன்மையை பார்க்கும்போது பல எண்ணிக்கை அதிகமாகும். பிரதேச செயலகங்களுக்கு சென்று பாருங்கள். உத்தியோகத்தர்கள் அமர்வதற்கு கதறு இல்லாத நிலைமை அங்குள்ளது. இந்த நிலையில் மேலும் பணியாளர்களை அதிகரிப்பதனால் எந்தவொரு பலனும் கிடைக்காது என நிதியமைச்சர் பெசல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஆளுகைக்குட்பட்ட முல்லைத்தீவு கரைத்துறைப்பற்று பிரதேச சபையின் அடுத்த வருடத்திற்கான பாதீடு ஏகமரதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. கரைத்துறைப்பற்று பிரதேச சபை அமர்வு இன்று அதன் தவிசாளர் கமலநாதன் விஜயந்தன் தலைமையில் இடம்பெற்றது. சபையில் 24 உறுப்பினர்கள் அங்கம் வகிக்கின்ற போதிலும் இன்றைய தினம் 4 பேர் சபைக்கு சமூகம் அளிக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் 20 உறுப்பினர்களின் பூரண அனுமதியுடன் அடுத்த ஆண்டுக்கான பாதீடு ஏகமரதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. குறித்த பாதீட்டினூடாக சபைக்குட்பட்ட அனைத்து வட்டாரங்கள் தலா 2.5 பில்லியன் ரூபாய் வீதம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அடுத்த ஆண்டு நிறைவடைவதற்குள் பால்மாவை கொண்டு வருவதற்கான பணத்தை முடியுமானால் எமக்கு மீதப்படுத்தி தாருங்கள். இல்லாவிட்டால் அந்த பணத்தை கொடுக்க வேண்டுமாயின் வேறு எவற்றிலாவது குறைக்க வேண்டும். அவ்வாறெனில் அத்தியாவசியமானதை நிறுத்த வேண்டும். வாகனங்கள் மாபிள்கள் என்பன மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதுடன் மஞ்சள் உள்ளிட்ட பயிரிடக்கூடிய 17 பொருட்கள் தடை செய்யப்பட்டுள்ளன. இந்த பட்டியலில் மேலும் உள்ளிருக்க பார்க்கின்றோம். அமைச்சர்கள் இடமளிக்கிறார்கள் இல்லை. எனவே பால்மாவை நிறுத்தி தந்தால் எமக்கு பெரும் உதவியாக இருக்கும் என நிதியமைச்சர் பெசல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இடமாற்றம் உள்ளிட்ட சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கோரி எதிர்காலத்தில் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட இலங்கை தொடருந்து நிலைய அதிபர்கள் சங்கம் தீர்மானித்துள்ளது. குறித்த பிரச்சனைகள் தொடர்பில் தொடருந்து தணிக்கள பொது முகாமையாளருடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாக அந்த சங்கத்தின் பிரதான செயலாளர் கசுன் சாமர ஜெயசேகர் தெரிவித்துள்ளார். எனினும் தங்களது பிரச்சனைகளுக்கு இதுவரையில் தீர்வு கிடைக்கவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். கொரோனா பரவல் நிலைமைக்கு மத்தியில் பயணிகளின் உயிரை பாதுகாப்பதற்கான உரிய வேலை திட்டம் இல்லை என்றும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் குழு ஒன்று இன்று முற்பகல் கெரவலப்பட்டியில் உள்ள லீட்ரோ எரிவாயு நிறுவனத்திற்கு கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டனர். இதன்போது அந்த குழுவின் பிரதிநிதிகள் லீட்ரோ எரிவாயு நிறுவனத்தின் செயற்பாட்டு பணிப்பாளர் கமலநாத் விக்ரமசிங்கவுடன் கலந்துரையாடலை மேற்கொண்டனர். அண்மைய நாட்களாக பதிவான சமையல் எரிவாயுவுடன் தொடர்புடைய அனர்த்தங்கள் மற்றும் நிறுவனத்தின் நடவடிக்கைகள் தொடர்பில் கருத்துக்கள் பரிமாறப்பட்டுள்ளன. அமைச்சர் பந்துல குணவர்தன மற்றும் ராஜாங்க அமைச்சர் லசந்த அழகியவண்ண உள்ளிட்ட 4 பேருக்கு எதிராக குற்றவியல் சட்டத்தின் கீழ் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என கூறி மேன்முறையீட்டு நீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்ட மனு நாளை ஆராயப்பட உள்ளது. இந்த மனு மேன்முறையீட்டு நீதிமன்ற தவிசாளர் பிரியந்த பெர்னாண்டோ மற்றும் சம்பத் அபேகோன் ஆகியோர் அடங்கிய நீதியரசர் குழாம் முன்னிலையில் ஆராயப்பட உள்ளது. தரம் குறைந்த எரிவாயுவை நாட்டுக்கு கொண்டு வந்ததன் காரணமாக ஏற்பட்ட அனர்த்தங்கள் தொடர்பில் விசாரணை நடத்துமாறு காவல்துறை அதிபருக்கு உத்தரவிடக் கோரி குறித்த மனு நேற்று தாக்கல் செய்யப்பட்டது. சமூக செயற்பாட்டாளரான நாகானந்த கொடித்துவக்குவினால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டது.